Hello friends, welcome back to yogi channel. இன்றைக்கி பார்த்தீங்க அப்போனா நம்ம பலாக்காய் பெருட்டால் தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஸோ அதுக்கு மொதல் பார்த்தீங்க அப்போனா பலாக்காயை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பலாக்காயை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நான் அதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்போனா முத பலாக்காயை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம் ஸோ அதோட நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ பலாக்கா வந்து நல்லா வெந்திருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வெந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிஞ்சான பலாக்கா ஸோ வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பலாக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு பலாக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்க அப்புடின்னா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு பெருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ கடுகுனை வந்து நான் எப்போயுமே கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குவேன் ஸோ கடுகு சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு அப்புறம் வந்து க கடல் பாசி அப்புறம் வந்து அன்னாசிப்பூவில் ஒரே ஒரு துண்டு அப்புறம் வந்து ஏலக்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் ஏலக்காய் போடணும்னு அவசியம் கிடையாது இது மட்டுமே சேர்த்தா போதும் எல்லாமே சும்மா ஒரு வாச வாசனைக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாம் வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து ஒன்று நதுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஸோ நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் உடலை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் வதக்குன பிறகு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாம்பாருக்கு குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா மசால் பொடி ஸோ அதை சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மசால் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பலாக்கால வேறு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இதில் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து வேக வச்ச பலாக்காயை சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்ருங்க நான் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு கையில் பிடிச்சி எடுக்கிறதுனால நான் பாஸ் பண்ணிவிட்டு புரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் நல்லா நல்லா பரட்டிவிட்டேன் ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும் இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அன்மார்க்காம யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்